Hello viewers, I'm Aitli. In 9th Max Algebra, example 3.24 in the video, the question paranga, factorize the following. So, factorize, in general, factorize la nariya method of factorization. Irukku. So, oru sum, oru madri poda vendiyadhu, ore madri pattern irundhu kadaiyadhu. Sari, first sum paranga. Factorize la mukkiyamaana oru vishayam enna common a edukkiradhu. First edutha one edha oru vishayam common a edukka mudiyumna கண்டிப்பா நீங்க அத காமனா எடுத்து தான் சம் பண்ணனும் அப்படி பார்த்தா காமன்னா என்ன அப்படினா சேமா இருக்க வேரியபிள் சேமா இருக்க நம்பர்ஸ் இதுதான் காமனா எடுக்கணும் முடியும்ன்றது இப்ப பாருங்க இந்த மூணுக்குமே m இருக்கு சோ mன்ற ஒரு விஷயம் இருக்குன்னா m நம்ம காமனா எடுக்கலாம் காமனானா வெளியில மூணுத்துல இருந்தோ m நம்ம வெளிய எடுத்துருவோம் வெளியில எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல m வெளிய வந்துச்சுனா m தவிர இருக்க மத்தது தான் நீங்க எழுதணும் m வெளிய வந்துச்சு அப்ப இங்க என்ன இருக்கு a இருக்கு சைன் அப்படியே போட்டுக்கோங்க B இருக்கு plus இருக்கு அப்புறம் C இருக்கு இத உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन வரும் A into M AM plus B into M BM plus C into M CM பாருங்க இப்ப செகண்ட் ஒன் பாருங்க செகண்ட் ஒன் வந்து A cube minus A square B இதல பாத்தீங்கன்னா ரெண்டுத்லயுமே A இருக்கு அப்படியே M இருக்க மாதிரி A நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா ஆனா இங்க Mன்றது தனியா பவர்ல 1 இருந்தது ஆனா இங்க நம்பர்ல வந்திருக்கு பவர் வந்திருக்கு பவர்ல கியூப் இருக்கு பவர்ல ஸ்கொயர் இருக்கு இது எப்படி எடுக்கிறது அப்படினா நான் உங்களுக்கு ஜெனரலா நீங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க AAA லாம் போட்டு ரவுண்ட் பண்ணி எடுக்கிற மெத்தட் வந்து நம்ம 8th ல படிச்சிருக்கோம் ஆனா நீங்க 9th வரும்போது இனிமேல் பெரிய கிளாसेस போகும்போது அப்படியே நீங்க காமனா எடுத்து பழகணும் அது எப்படி எடுக்கலாம் அப்படிን பாத்தீங்கன்னா லீஸ்ட் பவர்னா கம்மியா இருக்கிற பவர் இது ரெண்டுத்துல எது கம்மியா இருக்கிற பவர் ஸ்கொயர் தான் 2 தான் கம்மியா இருக்க பவர் அப்ப அத தான் நீங்க வெளிய எடுக்கணும் சரி கம்மியா இருக்க பவர் எடுத்துட்டோம் இது எப்படி எழுதுறது இங்க இருக்குது a cube ஆச்சே இது எப்படி எழுதுறது அப்படிን பாத்தீங்கன்னா 2 வந்துச்சுனா பேலன்சிங் எத்தனை இருக்கு மொத்தம் 3 இருக்கு 3 ல 2 வந்துச்சு அப்ப பேலன்சிங் எத்தனை இருக்கும்னா ஒரே ஒரு a மட்டும் இருக்கும் அந்த ஒரே ஒரு a-வை நீங்க உள்ள எழுதிக்கணும் இந்த சைன் அப்படியே போட்டுக்கோங்க a ஸ்கொயர்ன்றது மொத்தமா வெளிய வந்துருச்சு இப்ப பேலன்ஸ் இதுல என்ன இருக்கு b இருக்குனா b எழுதிக்கோங்க இதுதான் இதுகான ஆன்சர் இதுக்கு மேல இத ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது ஃபேக்டரைஸ் அப்படினா என்ன அப்படினா மல்டிப்ளைல எழுதுறது பேரு தான் ஃபேக்டரைசேஷன் ஒரு விஷயத்தை ப்ளஸ் மைனஸ்ல கொடுத்திருக்கவங்க விஷயத்தை நீங்க மல்டிப்ளை ஃபார்மட்ல எழுதுறது மல்டிப்ளை ஃபார்மட்னா இங்க நடுவுல ப்ளஸ் இருக்கேன்னா ஆனா அது மொத்தமா m ஓட எப்படி இருக்குனா மொத்தமா m ஓட மல்டிப்ளைல இருக்கு சோ மல்டிப்ளைல எழுதுற ஃபார்மட் பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் இப்போ தேர்ட் சம் பாருங்க third sum la namak 5a minus 10b minus 4bc plus 2ac irukku idu naalu term irukku ivlo nera vandu namak 3 term irundha rendu term irundhu common a eduthom indha naalu term irundha naalu term la pathina edhuvume common a illa inga 5 eduthona inge 5 irukku 5 2s are 10 irukku ana inge rendu thiy 5 illa adhu mari a edutha inge a ve kedaiyadhu appo common ra or vishayam ellathiyume irundha mattum dhaan adha nama veliya edukka mudiyum appadi naalu term irundha grouping endra or method dhaan nama form pannanum அது என்ன மெத்தட் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுல இருந்து நம்ம காமனா எடுப்போம் ஃபர்ஸ்ட் 2 ல இருந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 2 ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க இல்லனா குரூப்பை மாத்தி காமனா எடுக்கணும் சரி ஃபர்ஸ்ட் 2 ல இருந்து காமன் அப்படினா இந்த ரெண்டு டம்லயும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படினா எதுமே இல்லையேன்னு உங்களுக்கு தெரியலாம் a b இருக்கு இங்க 5 இருக்கு 10 இருக்குனா 10-ஐ வந்து 5 into 2 னு எழுத முடியும் இல்லையா 10-ஐ வந்து 5 into 2 னு எழுத முடியும்னா இங்கேயும் 5 இருக்கு இப்போ இங்கேயும் 5 இருக்கு சோ 5-ஐ நம்ம காமனா எடுக்க முடியும் 5 காமன் எடுத்தனா பேலன்சிங் என்ன இருக்கு a இருக்கு சோ a உள்ள வந்துரும் மைனஸ் இங்க 5 வெளியில வந்துச்சுனா பேலன்சிங் 2 இருக்கு 2b வரும் இப்போ பாருங்க பிராக்கெட் சேமா இருக்கணும் சோ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராக்கெட் சேமா வித் தி சைனோட இருக்கணும் சைன் கூட மாறி இருக்கு ஆனா பிராக்கெட்ல நம்பர் சேமா இருக்குனா அக்செப்டன்ஸ் கிடையாது பிராக்கெட் வித் தி சைனோட சேமா தான் இருக்கும் அப்ப நம்ம என்ன காமனா எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இங்க c காமனா இருக்கு ரெண்டுலயுமே and இங்க 2 2s are varum so 2 common a irukku oru 2 common a irukku appo na 2c common a eduthalam 2c common a eduthana vechukongala inga 2 um oru c um vanduchuna balancing 2b irukku idu neenga doubt a irukna ulla multiply panni paarenga minus sign oda irukku sorry inga 2c vella vanduchuna balance oru a irukku plus a irukku ipo bracket same a illaina bracket same a da irukku ana edam da maari irukku a ku plus sign a ku ingum plus sign da 2b ku minus sign 2b minus sign da இது எனக்கு டவுட்டா இருக்கு செக் பண்ணி பார்க்கலாமா இப்ப 5 into a 5a இத உள்ள மல்டிப்ளை பண்ணா இது வரணும் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 5 2s are 10b வந்துருச்சு பாருங்க இப்ப இது ரெண்டும் காமனா இருக்கிற மல்டிப்ளை பண்ணுங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4 b into c bc பிளஸ்
2 into AC. So, we are correct. Now, I am going to write in order because the place change. This is A minus 2B. Now, what do we do? The same mark is one thing. The same mark is one bracket. ஏனா இதுலயே நான் காமனா வெளியில எடுத்துக்கேன் அர்த்தம் நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கவேணாம் சேமா இருக்கறத ஒரு பிராக்கெட் வெளியில இருக்கறத ஒரு பிராக்கெட் சோ இதுதான் இந்த சம்முக்கான ஃபேக்டரைசேஷன் நம்ம பண்ணிட்டோம் இப்போ நம்ம 4th சம் பார்க்கலாம் 4th சம் அதே மாதிரி தான் இருக்கு x plus y minus 1 minus 6y இதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் 2 ல இருந்து காமன் நெக்ஸ்ட் 2 ல இருந்து காமன் அப்படி பார்த்தனா இது வந்து xy ரெண்டுமே காமனா இல்ல அப்ப நம்ம இடத்தை மாத்திடலாம் குரூப்பிங் பண்ணிடலாம் grouping na x x order ka mari paniren y y order y y order variable ka mari pandra appo na edatha maathi ezhudren x minus xy plus y minus 1 ena idhula idhiliye onnu da common a irukna idhe da bracket kulla varapodu idhiliye onnu da common a irukna bracket kulla idhe da varapodu appo bracket rendume same illa endradhu enakku paatha odane theriyudhu adanalae enna pannunga group regrouping pandrom namak regrouping na group maathrom vera vera group maathrom illa motta moonu maatha mudiy idoda idu pannalam idoda idu pannalam idoda idum pannalam so edatha neenga eetha mari maathikonga ipo idilendu common paatha x vandrom x vanda 1 minus x vandradnala y ingeyum enakku 1 minus y dhaan varanum nalla therinjikonga bracket sign oda same a irukona எனக்கு தெரிஞ்சு முதல்ல நீங்க பிராக்கெட்டை எழுதிட்டு அப்புறம் என்ன வெளில வரும்ன்றது திங்க் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஏன்னா இங்க ரெண்டுத்துக்கும் 1 தான் இருக்குன்னு நினைச்சு போனோம் ஆனா எனக்கு இங்க மைனஸ் y வரணும்னா மைனஸ் 1 போட்டாதான் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 அது இங்க இடம் மாறி இருக்கு தவிர இங்க இருக்கு பிளஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் y வந்துருச்சு பாருங்க ஸோ இதுல 1 எடுத்தோம்னா y மைனஸ் 1 தான் வரும் ஆனா நம்மளுக்கு 1 மைனஸ் y வேணும்னா நான் 1 மைனஸ் y முதல்ல எழுதிக்கிறேன் அப்புறம் என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும் அப்படின்றத திங்க் பண்ணி வெளியே எழுதினீங்கன்னா சம் இன்னும் கூடவே உங்களுக்கு ஈஸியாகிடும் ஸோ அப்போ மைனஸ் 1 பண்ணால் மட்டும்தான் எனக்கு ப்ளஸ் y வரணும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் y வருது பாருங்கள் ஸோ இதுதான் நம்மளோட இது இப்போது ப்ராக்கெட் சேம் ஆயிடுச்சு ப்ராக்கெட்டை ஒரு தடவை எழுதிக்கோங்க வெளியே இருக்கிறத ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம் அவ்வளோதான் இந்த சம்ஸ் தேங்க்யூ